हाय वेलकम टू माय चैनल नम्मा इनकी फेस ला इरुका अनवांटेड हेयर्स एप्पडी रिमूव पण्रदुने दा पाक्क पोरोम எல்லா பொண்ணுங்களுக்குமே ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும், அதாவது ரொம்ப ஃபைனாக பேபி ஹேர்ஸ் மாதிரி. அதனால் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ஆனால் சில பேருக்கு அதுவே ரொம்ப திக்காக லாங்காக இருக்கும். இது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸால் இருக்கும், இல்லைனா அவங்களோட ஜீன்ஸ் கூட அப்படி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பிசிஓடினால் கூட இப்படி டார்க்காக திக்கான ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கும். இந்த ஃபேஷியல் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு 7 ways இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, த்ரெட்டிங். த்ரெட்டிங் நம்ம ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸை கூட ரிமூவ் பண்ணலாம். இது ஷேவிங், ட்வீசிங் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹேர் திரும்ப க்ரோ ஆகிறதுக்கு 3 to 4 weeks ஆகலாம். அதுவும் இல்லாமல் இன்க்ரோன் ஹேர்ஸ் வராது, கெமிக்கல்ஸும் எதுவும் இல்லை, அதனால் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கவங்களாக இருந்தால் இது உங்களுக்கான ஆப்ஷன் இல்லை, ஏன்னா பிம்பிள்ஸை பிரேக் அவுட் பண்ணி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்பர் 2, ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ். இது வேக்சிங்கை விட ரொம்பவே சீப் தான், நம்மளே வீட்லேயே கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு 24 hours கழித்து யூஸ் பண்ணுங்கள். இது க்ரீம், ஜெல், லோஷன்னு எல்லா டைப்ஸ்லேயும் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இந்த க்ரீம்ஸ் பாடியில் இருக்க எந்த ஹேர்ஸை வேணும்னாலும் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இந்த க்ரீம்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால என்றைக்காவது ரொம்ப அக்கேஷனாக யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. நம்பர் 3, ஷேவிங். ஷேவிங் ரொம்பவே ஃபாஸ்டான ஈஸியான மெத்தட் ஃபேஷியல் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் இல்லை. அதுவும் இல்லாமல் ஹேர்ஸ் 2 to 3 days திரும்ப க்ரோ ஆகிடும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு ஃபேஸில் சோப், ஃபேஸ் வாஷ், ஷேவிங் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணிங்கன்னா கட்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம். ஆனால் இதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் இன்க்ரோன் ஹேர் சைட் எஃபெக்ட்ஸாக வரும். நம்பர் 4, ட்வீசிங். இதுவும் இன்எக்ஸ்பென்சிவ் வே தான், நம்மளே வீட்லேயே கூட பண்ணிக்கலாம். இது ஹேர்ஸை ரூட்லேருந்து ப்ளக் பண்ணுது. ட்வீசிங் ஐப்ரோஸ் ஷேவ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட்ஸ் ஷேவிங்கை விட ரொம்பவே பெஸ்ட், ஏன்னா ஹேர்ஸ் திரும்ப க்ரோ ஆக 3 to 8 weeks ஆகும். நம்பர் 5, எபிலேஷன். இந்த டெக்னிக்கில் ஹேர் வராமல் 4 weeks வரைக்கும் இருக்கும். இது நீங்கள் ரொம்பவே பிஸியானவங்களாக இருந்தீங்கன்னா, ரெகுலராக ஷேவிங் ட்வீசிங்லாம் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். எப்பிலேட்டர் ஹேர்ஸை ரூட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால க்ரோ ஆக லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹேர் சாஃப்டாக ரொம்ப ஃபைனாக க்ரோ ஆகும். நம்பர் 6, வேக்சிங். வேக்சிங் சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். வேக்சிங்கில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, அது மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா சாஃப்ட் வேக்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள், அதான் ஃபேஸ்க்கு சூட் ஆகும். நம்பர் 7, லேசர் ஹேர் ரிமூவல். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு லாங்கர் இல்லைனா பெர்மனெண்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் 5 to 6 சிட்டிங்ஸ் போகிற மாதிரி இருக்கும், ஒரு 6 months கேப்பில் இல்லை ஒரு 5 months கேப்பில் அந்த மாதிரி. ஆனால் ஃபுல்லாக போயிடும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு திரும்ப வரலாம். வீட்லேயே நம்மளே பண்ணுற மாதிரி கூட லேசர் ஹேர் ரிமூவல் கிட்லாம் இப்போ வந்துடுச்சு, அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 7 options உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.